ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் கிச்சன். கைமணம் அப்படியே அம்மாவே போல. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சீஸி மஷ்ரூம் சாண்ட்விச் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேன் இப்போ சூடாயிடுச்சு. அதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது சேர்த்த பிறகு நான் பின்னாடியே வந்து மஷ்ரூம் சேர்த்துறேன். இது வந்து 200 கிராம் மஷ்ரூமு. ஸோ இப்போ மஷ்ரூம் சேர்த்துட்டோம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மஷ்ரூம்லாம் வந்து நல்லா தண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்து வதங்கி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ மஷ்ரூம் பாருங்கள் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் 2-3 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் சீசனிங்க்கு தான். நீங்கள் இதுக்கு பதில் வந்து வரமிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் வந்து மின்ட் சட்னி இல்லை நீங்கள் ப்ளெயினாகவே கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். அது கூட செய்யலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ மஷ்ரூம் ஸ்டஃபிங்கும் ரெடி. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ வைக்கிறேன். ஸோ இது உங்கள் விருப்பம் தான், வேணும்னா வைக்கலாம். ஸோ இந்த டொமேட்டோக்கு மேலே நான் கொஞ்சமாக வந்து சீஸ் வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் சீஸியாக நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். திருப்பி நம்ம இன்னொரு ஒரு ப்ரெட் வந்து இதே மாதிரி வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த ப்ரெட்டுக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன், அதில் தான் நான் வந்து கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை இங்கே வச்சிடலாம். ஸோ இது ரெண்டு சைடுமே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சமாக வந்து பட்டர் தடவிக்கோங்க ரெண்டு சைடுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து மஷ்ரூம் வச்சு மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கொடமிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேஸ்டு உருளைக்கிழங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கிரில்லாக இருக்கும், நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளவு தான், நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் தென்றல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.